ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிக்மேலியன் எஃபெக்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹெல்த்தை பற்றி பேசுனதில் எல்லோரும் ரொம்ப போர் ஆகிட்டீங்க. ஸோ அதனால் கொஞ்ச நாளும் சைக்காலஜி ரிலேட்டட் டாபிக்ஸ் பற்றி பேசலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிக்மேலியன் எஃபெக்ட். எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. யார் எண்ணம் போல் யார் வாழ்வுன்னு நம்ம கேட்டதில்லை. நாம் எல்லாருமே நம்புறது என்ன அப்படின்னா, நம்ம எண்ணம் போல் நம்ம வாழ்வு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். ஆனால் இந்த பிக்மேலியன் எஃபெக்ட்ங்கிறது அடுத்தவங்களோட எண்ணத்தை வச்சு நம்மளோட வாழ்வு தீர்மானிக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் இந்த பிக்மேலியன் எஃபெக்ட். இந்த பிக்மேலியன் எஃபெக்டை யார் முத முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரோசன்தால் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். அதனால் இதுக்கு ரோசன்தால் எஃபெக்ட்னு இன்னொரு பேர் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட லேபரேட்டரியில் இருக்கிற சில எலி கூட்டத்தை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஒரே மாதிரியாக ஓடக்கூடிய ஒரு எலி கூட்டத்தை எடுத்துக்கிறாரு, அதை ரெண்டாக பிரிச்சுறாரு. ஒரு எலி கூட்டம் நல்லா ஓடக்கூடிய எலி கூட்டம்னு சொல்லி ஒரு ட்ரெயினர்ஸ்ட்டை கொடுத்துறாரு. அடுத்த எலி கூட்டத்தை வந்து நல்லா ஓடாதுன்னு சொல்லி இன்னொரு குரூப் ஆஃப் ட்ரெயினர்ஸ்ட்டை கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த எலிகளுக்கான ரேஸ் வைக்கல, இந்த எந்த எலி கூட்டம் வந்து நல்லா ஓடும்னு சொல்லி கொடுத்தாரோ அந்த எலி கூட்டம் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சான். அதே மாதிரியே அவர் இதை கிளாஸ் ரூம் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா மாணவர்களோட ஐக்யூ, அதாவது அறிவுத்திறன், இன்டெலிஜென்ட் கோஷன்ட்டை டெஸ்ட் பண்ணுறாரு. அதில் நல்ல ஐக்யூ இருக்கவங்கன்னு ஒரு குரூப்பை, ஒரு டீச்சர்ஸ்டையும், ஐக்யூ கம்மியாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பையும் ஒரு டீச்சர்ஸ்ட்டை கொடுக்குறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஐக்யூ யாரை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதை அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பிக்மேலியன் எஃபெக்ட் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு மாணவனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த டீச்சர் வந்து நல்ல பெர்ஃபார்மர்னு நம்புறப்போ தான் நடக்கும். இதை நம்ம ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம ஸ்போர்ட்ஸ் சுச்சுவேஷன்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா, கோச்சஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து நல்ல டேலண்டடானவன், இவன் பெரியால வருவான் அப்படின்னு நம்பினாங்க அப்படின்னா அவனுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுப்பாங்க. அவன் நிறைய மிஸ்டேக் பண்ணல, அதை அக்செப்ட் பண்ணிக்காங்க. ஒரு நாள் கோச்சிங் ட்ரைனிங்கே வரல அப்படின்னாலும் அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு அவன் அடுத்த நாள் வரணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன ஓட்டத்தில் என்ன இருக்குதோ அது ஆக்ஷனாக மாறும். அந்த ஆக்ஷன் வந்து நம் இந்த பெர்ஃபார்மர்ஸ் மத்தியில் திரும்ப நம்பிக்கையை விளைவிக்கும். அந்த பிலீஃப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, திரும்ப செயலாக மாறும், சக்ஸஸாக மாறும். ஸோ எப்போ ஒரு குழந்தைகள் ஒரு மாணவர் மேலேயோ ஒரு குழந்தை மேலேயோ அதை நிர்வகிக்கிறவங்க வந்து பாசிட்டிவான ஃபீலிங்ஸ் வச்சுருக்காங்களோ, பாசிட்டிவான பிலீஃப் நம்பிக்கையை வச்சுருக்காங்களோ, அந்த குழந்தைகள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் பிக்மேலியன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிக்மேலியன்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிக்மேலியன்கிற ஒரு கிரேக்க புராணத்தில் ஒரு சிற்பி, அவர் வந்து ஒரு கல்லை வந்து நல்ல அழகிய பெண் வடிவத்தில் ஒரு சிலையாக இருக்கிறார். கடவுள்கிட்ட வந்து ரொம்ப நம்பிக்கையோடு வந்து கடவுள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பெண் வேணும்னு கேட்கல, அந்த சிலையை முத்தமிடவே போயிடுறாரு. அப்போ முத்தமிடும் அந்த தருணத்தில் பார்த்தோம்னா உண்மையான பெண்ணாகவே மாறிடுது அந்த சிலை. ஸோ இது கிரேக்க புராணத்தில் இருக்கிற ஒரு கதை. இதனோட அடிப்படை என்ன அப்படின்னா, ஒரு கல் கூட தன்னோட காதலியாக மாறலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிற்பி நம்பினதுனால இது நடந்துச்சு. ஸோ அப்போ எந்த ஒரு விஷயம் நம்ம நடக்கும்னு நம்பையில் அது நடக்குதோ அதை நம்ம பிக்மேலியன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நம்மளோட டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸையும் பெற்றோர்கள் வந்து தங்களோட குழந்தைகளையும் அவங்க பெரியால வந்துடுவாங்க அப்படின்னு நம்பினாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியே சில விஷயங்களை செய்வாங்க வாழ்க்கையில். அது ஆக்ஷனாக வெளிப்படும், அது அவங்களோட செயல்பாட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகி அது சக்ஸஸை உண்டு பண்ணும். பெற்றோர்கள்ட்டையும் ஆசிரியர்கள்ட்டையும் பிக்மேலியன் எஃபெக்டை எப்படி அதிகப்படுத்தணும் அப்படின்னா, மாணவர்களும் குழந்தைகளும் ஃபஸ்ட்டு அவங்க மத்தியில் இருக்கிற நம்பிக்கையை அதிகப்படுத்தணும். அந்த நம்பிக்கை எப்போ அதிகமாகும் அப்படின்னா, நம்ம திறமையை காட்டையில் மட்டும் கிடையாது, நம்ம டிசிப்ளின்டாக இருக்கணும், நம்ம விடாமுயற்சி இதெல்லாம் காட்டையில் அவங்க நம்புவாங்க. ஸோ பிக்மேலியன் எஃபெக்ட் அப்படிங்கிறது, பிக்மேலியன் அப்படிங்கிறவர் எப்படி கல்லை தன்னோட காதலியாக ஆயிரும் நம்பி அதில் சாதிச்சாரோ அதே மாதிரியே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தங்களோட குழந்தைகள் வந்து நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு நம்பையில் அதுவாகவே ஆகுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்தவங்களோட எண்ணம், நம்மளோட ஆசிரியர்கள் பெற்றோர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட எண்ணம் நம்மளோட வாழ்வாகும் அப்படிங்கிறது இந்த பிக்மேலியன் எஃபெக்ட் அப்படிங்கிற உளவியல் தத்துவம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.